வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேச் சீரிஸ் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்குது. இது வரைக்கும் டெஸ்ட் பேச் யாரும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சினாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புது டெஸ்ட் பேச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது காக்கிச்சேடு டெஸ்ட் பேச்சு நல்லா போனதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது டெஸ்ட் ஜாயின் பண்ணியிருக்கோம். நீங்கள் ரெண்டில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா காக்கிச்சேட்டில் மட்டும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தனியாக பொன்னியின் செல்வன் மட்டும் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிக்க சரிங்களா. காக்கி சட்டை 7 வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் சண்டே, அதாவது பார்த்தீங்கன்னா சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பொன்னியின் செல்வன் பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா. டெஸ்ட் பேச் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய் தான், ஜஸ்ட் 100 ரூபீஸ் தான் சரிங்களா. நீங்கள் டெஸ்ட் பேச் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு அந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பேச் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிசி கிளாஸும் அவைலபிளாக இருக்குது, பிசி கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. யாராவது கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஃபீஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 5000 ரூபாய் தான், வெறும் 5000 ரூபாய் மட்டும் தான் ஃபீஸ் அமௌண்ட். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணலாம் சரியா. இன்றைக்கி அந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசி சீரியஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அதாவது கெமிஸ்ட்ரி இருக்கிற யூனிட் தான் இன்றைக்கி வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வந்து ப்ளே லிஸ்ட்டில் இருக்குது. கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு 2 யூனிட் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளே லிஸ்ட்டில் கெமிஸ்ட்ரி ப்ளே லிஸ்ட் தனியாக இருக்கும், அதை வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து வீடியோ பார்த்துக்கலாம் சரியா. இன்றைக்கி அந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி இருக்கிற நிறைய டாபிக்ஸ் இருக்குது, எல்லா டாபிக்ஸும் தனித்தனியாக படிக்கிறது இருக்கிற கொஞ்சம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள் இருக்கும். அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்தால் அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாப்பிக்னா அந்த டாபிக் 6th, 7th, 8th, 9th, 10th அந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்குதோ எல்லா டாப்பிக்கும் ஒன்றா சேர்த்துனா பண்ணியிருக்கோம். ஒரு யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்து போட்டுருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று மற்றும் நீர், கெமிஸ்ட்ரி இருக்கிற காற்று மற்றும் நீர். இதை பார்த்தா 6th இருக்குது, 7th இருக்குது, 8th இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 யூனிட்டில் எல்லாம் 1000 சேர்த்து டாப் 25 இந்த மாதிரி பண்ணிருப்போம். 25 கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டின் எடுத்திருக்கோம் சரிங்களா. இன்றைக்கான வீடியோ இந்த கெமிஸ்ட்ரி இருந்து தான் சரிங்களா. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 1, கீழ்கண்ட எந்த வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும் தன்மை உடையது? க்வெஸ்சன் நல்லா பாருங்க, இங்க சுண்ணாம்பு நீர்னு கொடுத்துருக்கான். சுண்ணாம்பு நீர் என்னது? பால் போல மாற்றும் தன்மை உடையது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றோம்னா என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஒயிட் டெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் டெஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கிரேட் டெஸ்ட் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு காற்றுக்கு வெளியே புரியும் போது பளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை கலர் பால் போல மாறும் தன்மை கொட்டது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆக்சன்சி கார்பன் டை ஆக்சைடு அது சரியான விடை சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உலகில் உள்ள மொத்த நீரின் 90% என்னவா இருக்குது, எங்கே காணப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா மொத்த நீர் 100%, அந்த 100%ல 95% எங்கே கேட்குறாங்க. 95% எல்லாம் தெரியாது பார்த்தீங்கன்னா உப்பு நீராக இருக்குது. இந்த 3% வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்னீர், 3% வந்து நன்னீராக காணப்படுது சரிங்களா. இதுதான் வந்து கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நன்னீரை சுமார் 30% நீர் எங்கே காணப்படுது? நன்னீர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 3%, அதாவது பார்த்தீங்கன்னா 2.8 தான் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்ல போனால் எவ்வளோ 2.8% தான் இருக்குது. அந்த 2.8 பார்த்தீங்கன்னா 30% தண்ணி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30% தண்ணி வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீராக காணப்படுது. அப்ராக்சிமேட் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 30% கேட்டால் எக்ஸாக்டாக கிடையாது, 13.something அப்படின்னு கொடுக்கும். நமக்கு என்ன அப்ராக்சிமேட் வகையில் வந்து கொடுக்கும்போது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30% நீர் எங்கே பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீராக காணப்படுது. பன்னீர்கள் மட்டும் எவ்வளோ இருக்குது? 68.7%, 68.7% இந்த தண்ணி எங்கே பார்த்தீங்கன்னா பன்னியாட்டு படிகள் வந்து காணப்படுகிறது. மேற்பரப்பு நீர் எவ்வளோ இருக்குது? 1-2 இருக்கும், 1-2% நீர் மட்டும் தான் எங்கே இருக்குது? மேற்பரப்பு நீராக காணப்படுறது. அந்த மேற்பரப்பு நீர்னு சொல்லும்போது எதுவும் கிடையாதுங்க, ஆறு, ஏரி, குளம், டேமு இந்த மாதிரி தண்ணி சேமிச்சு வைக்கிறது இதுதான் பார்த்தீங்கன்னா மேற்பரப்பு நீராக காணப்படுறது சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, அசோட் எனப்படுவது எது? அசோட் எனப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா நைட்ரஜன். நைட்ரஜன் தாங்க அசோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நைட்ரஜனை கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கும் போது அதுக்கு நைட்ரஜன் சொல்ற ரூதன் போட்டே பேர் வச்சுட்டு இருப்பாரு. லாவாய்சியர் என்ன பண்ணியிருப்பாரு? நைட்ரஜனுக்கு அசோட் என்ன பெயர் சூட்டியிருப்பார்? ஆண்டனி லாவாய்சியர் நைட்ரஜனுக்கு அசோட் என்ன பெயர் சூட்டியிருப்பார்? அப்ப அசோட்டும் சொன்னாலும் சரி நைட்ரஜன் சொன்னாலும் சரி ரெண்டுமே என்னதான்? ரெண்டுமே ஒன்று தாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நைட்ரஜன் காற்றை விட லேசானதா, சமமானதா, கனமானதா, இல்லை இவற்றில் எதுவும் இல்லைன்னு கேட்குறாங்க. நைட்ரஜன் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? லேசாக தான் இருக்கும். அதனால தான் என்ன பண்ணுது வளிமண்டலத்தின் மேலடுக்கில் காணப்படுது. 78% சொல்லும்போது லேசாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இது வளிமண்டலம் அது மேல காணப்படுது. அப்போ காற்றை விட ஆக்சிஜனை விட நைட்ரஜன் லேசானது, நைட்ரஜனை விட ஹைட்ரஜன் லேசானது. அதனால தான் ரொம்ப டாப்பில் போயிட்டு அண்டத்தில் அல்லது பேரண்டத்தில் வந்து அதிகமாக காணப்படுது சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க,
நீர் பனிக்கட்டியாக எந்த வெப்பநிலையில் மாற்ற முடியும்? நீர் பனிக்கட்டியாக எந்த வெப்பநிலையில் மாற்ற முடியும்னு கேட்கிறாங்க. எதுன்னு பண்ணுங்க, 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ் தான் நமக்கு தெரியும் நீர் வந்து பனிக்கட்டியாக மாறுது. நீர்னு சொல்றது பார்த்தோன்னா திரவநிலை திடப்பொருளாக மாறுறது என்ன அப்படின்னுக்கா, 0 டிகிரி செல்சியஸ் வரும்போது தான் என்ன பண்ணுது, பனிக்கட்டியாக மாறுது. நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் வரும்போது நீரின் கொதிநிலை எவ்வளோ பார்த்தா, எவ்வளோ நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். நீரின் கொதிநிலை பாருங்க, அண்டத்தில் 7வது அதிகமாக காணப்படும் தனிமம், அண்டத்தில் 7வது அதிகமாக காணப்படும் தனிமம் எது அப்படின்னு பார்த்தோம்னா அதுவுமே நைட்ரஜன் தான். அதுவும் பார்த்தா ஆன்சர் வந்து நைட்ரஜன் அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ ஹைட்ரஜன் சொன்னாங்க அண்டத்தில், அண்டம் அப்படின்னு சொன்னாக்க அண்டத்தில் அதிகமாக காணப்படுவது எதுன்னு பார்த்தா என்ன கொடுத்துருப்பாங்க, ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நைட்ரஜனை கண்டறிந்தவர் யார்? இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் டவுட் இருந்துகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா, கார்ல் வில்கம் ஷீலே 1772 என்ன பண்ணியிருப்பார், அவர் வந்து நைட்ரஜனை காற்றிலிருந்து பிரித்து எடுத்துப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதே வருஷம் 1772 டேனியல் ரூதர்ஃபோர்ட் அவர் என்ன பண்ணியிருப்பார், ரெண்டு பேருமே நைட்ரஜன் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே என்ன பண்ணிருப்பாங்க, 1772 நைட்ரஜன் சொல்ல பார்த்தோன்னாக்கா 1772 1772 ரெண்டு பேரும் பார்த்தோம்னா 1772 தான் நைட்ரஜனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது கொஸ்டின் நல்லா டீப்பாக மைனூட்டாக பர்சனல் கரெக்டாக தெரிஞ்சிருக்கும். காற்றிலிருந்து நைட்ரஜனை பிரித்து எடுத்தவர் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பான். இன்னொரு பாயிண்ட் என்ன கொடுத்துருப்பாங்க, நைட்ரஜனை கண்டறிந்தவர் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பான். இந்த இடத்துல நமக்கு என்ன கொஸ்டின், நைட்ரஜனை கண்டறிந்தவர் இதுதான் கீவேர்ட். இந்த பொறுத்த வரைக்கும் இதுதான் கீவேர்ட், நைட்ரஜனை பிரித்து எடுத்தவரா இல்லை நைட்ரஜனை கண்டறிந்தவரா அப்படின்னு தான் கொஸ்டின். இப்போ நைட்ரஜனை கண்டறிந்தன்னு சொல்ல பார்த்தீங்க யார் பண்ணுங்க, டேனியல் ரூதர்ஃபோர்ட். இவர் தான் நம்ம பாரு நைட்ரஜனை கண்டறிந்தவர். இப்போ லாவாய்சன் சொல்லி பார்த்தாங்க என்ன பண்ணிப்பார், இவர் வந்து அசோட் என பெயர் வச்சிருப்பார். நைட்ரஜனுக்கு அசோட் என பெயர் வச்சுட்டு யார் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி லாவாய்சியர் அசோட்னு பெயர் வச்சிருப்பாரு. சிடபிள்யூ ஷீலே இவர் என்ன பண்ணிப்பாரு, 1872 என்ன பண்ணிப்பாரு, ஆக்சிஜனையும் கண்டுபிடிச்சி ஆக்சிஜனையும் காற்று பிடிச்சி வச்சிருப்பாரு ஜோசப் பிரீஸ்லி சாரி கார்ல் வில்கம் ஷீலே. அதுக்கப்புறம் இவர் இது 1872 நைட்ரஜனையும் பிரித்து எடுத்திருப்பாரு. ரெண்டுமே என்ன பண்ணிப்பாரு, காற்றிலிருந்து பிரித்து எடுத்திருப்பாரு. கண்டறிந்தவர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை தனியாக பிடிச்சி கண்டுபிடிச்சுன்னு பார்த்தாக்கா ரூதர் ஃபோர்ட் அப்படின்னு இருப்பாங்க. ஜோசப் பிரீஸ்லின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை கண்டறிந்தான்னு கொடுப்பாங்க. ஆக்சிஜனை கண்டறிந்தவர் இவர் என்ன பண்ணிப்பாரு, 1774 தான் வந்துப்பாரு. 1874 தான் நம்மளுக்கு ஜோசப் பிரீஸ்லி வந்து ஆக்சிஜனை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 1772 நம்மளுக்கு கார்ல் வில்கம் ஷீலே வந்து ஆக்சிஜனையும் கண்டுபிடிச்சிருப்பாரு நைட்ரஜனையும் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஒரு கலவையாக தான் கொடுத்துருப்பாரு. அவ்வளோ தனியாக என்ன பண்ண முடியல எடுத்து குறிப்பிட முடியல என்ன பண்ணுவாங்க, டேனியல் ரூதர்ஃபோர்ட் வந்து நைட்ரஜனை கண்டறிந்தவர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஜோசப் பிரீஸ்லி வந்து ஆக்சிஜனை கண்டறிந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டைட்டன் என்ற துணைக்கோளில் உள்ள வாயு எது, டைட்டன் என்ற துணைக்கோளில் உள்ள வாயு எது என்ன பண்றாக்கா, மீத்தேன். இதுல வந்து என்ன அதிகமாக காணப்படுமாக்கா, மீத்தேன் வந்து அதிகமாக காணப்படுறது. டைட்டன் வந்து சனியோட துணைக்கோள் தான் இது டைட்டன். டைட்டன்ல என்ன காணப்படுமாக்கா, மீத்தேன் வாயு அதிகமாக காணப்படுறது. மீத்தேன் வாயு அதிகமாக காணப்படுகிறது சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இப்போ அதே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நெட்டு கோள்கள் பத்தி பேசும்போது கார்பன் டை ஆக்சைடு எந்த கோளில் அதிகமாக காணப்படுறது, கார்பன் டை ஆக்சைடு எந்த கோளில் அதிகமாக காணப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி. வெள்ளி கோள் தான் இது கார்பன் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படும். கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக காணப்படுவதால்தான் பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்திலே மிக வெப்பமான கோள், சூரிய குடும்பத்திலே மிக வெப்பமான கோள் என்று அழைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வெள்ளி கோள்கள் தான். நெக்ஸ்ட் இரும்பு ஆக்சைடு எதில் அதிகமாக காணப்படும், இரும்பு ஆக்சைடு எதில் அதிகமாக காணப்படும் என்ன பண்ணுங்க, நீங்க வந்து கமாண்ட்ல பாஸ் பண்ணுங்க சரிங்களா. இரும்பு ஆக்சைடு எதில் அதிகமாக காணப்படும் கமாண்ட்ல பாஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பூமியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய தனிமம் எது, பூமியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய தனிமம் எது. இந்த இடத்துல பார்த்துருக்கா இங்கே தான் கீவேர்ட் தான், நமக்கு முக்கியமான கீவேர்டே தான். அதிகமாக கிடைக்கக்கூடிய தனிமம் சொல்கிறது எல்லாத்துலேயும் காமனாக வரும். இங்கே பூமியா வளிமண்டலமா இல்லை அண்டமா இல்லை எங்கன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நம்புறோம் ஆன்சர் போட போகிறோம். இங்கே பூமின்னு கேட்டிருக்கான், பூமின்னு கேட்டால் என்ன தான் பார்த்துருக்கா, ஆக்சிஜன். பூமின்னு சொன்னால் ஆக்சிஜன் தான் ரைட். பூமியில் அதிகமாக காணப்படும் சொன்னால் ஆக்சிஜன், ஹைட்ரஜன் அப்படின்னு சொன்னால் அண்டம். அண்டத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய தனிமம் சொன்னாக்கா அண்டம் அல்லது பேரண்டம் எது கொடுத்தாலும் என்ன வரும், நைட்ரஜன் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நைட்ரஜன் அப்படின்னு சொன்னால் வளிமண்டலம், வளி மண்டலத்தில் அதிகமாக காணக்கூடிய ஒரு வாயு அப்படின்னு சொன்னால் எது வரும், நைட்ரஜன் கிடைக்கும் சரிங்களா. கொஸ்டின் நல்லா படிங்க, இங்கே பூமின்னு கொடுத்துருக்காங்களா, வளிமண்டலம்னு கொடுத்துருக்காங்களா, இல்லை அண்டம்னு கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் பார்த்துட்டு அதுக்கேற்ற ஒரு ஆன்சர் பண்ணுங்க. பூமி அப்படின்னு கேட்டால் ஆக்சிஜன், அண்டம் அப்படின்னு கேட்டால் ஹைட்ரஜன், வளிமண்டலம் அதிகமாக கிடைக்கக்கூடிய தனிமன்னு கேட்டால் நைட்ரஜன் சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மெத்தனால் மற்றும் அமோனியா தயாரிக்க கீழ்கண்ட ஒன்றில் எது பயன்படுகிறது, மெத்தனால் மற்றும் அமோனியா தயாரிக்க கீழ்கண்ட ஒன்றில் எது பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னாக்க ஆக்சிஜன் தாங்க. ஆக்சிஜன் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, வினை பிடி வேதி வினை பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, அமோனியா பண்ணுறது மெத்தனால் சரி தானே என்ன பண்ணுறாங்க, பிரித்தெடுக்க பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 12, உயிரி வாயு என அழைக்கப்படுவது எது, உயிரி வாயு
என அழைக்கப்படுவது எது? உயிர் வாயு அப்படின்னு சொன்னா நம்ம நினைப்போம். உயிர் வாயுன்னு சொல்லிருக்காங்களே, அப்போ உள்ள உயிர் வாயுனா என்ன? நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான வாயு, உயிர் வாழ்றதுக்கு தேவையான வாழ் அப்படின்னு நினைச்சிருப்போம். அந்த இடத்துல பார்த்தோம்னா உயிர் வாயு தேவையான ஆக்சிஜன் இருக்குமே, ஆப்ஷன்ல ஆக்சிஜனே இல்லையே, அப்போ வந்து குவஸ்டின் தப்பு அப்படின்னது குவஸ்டின் தப்பு அப்படின்னு நினைப்போம். அந்த இடத்துல நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா பயோகேஸ், இங்கிலீஷ்ல டைப் பார்த்தீங்கன்னா பயோகேஸ் அப்படின்னு கிடைக்கும். அப்போ பயோகேஸ்னா உள்ளது வெளியே ஒரு வாயு இல்ல, வாயு என்ன தான் மீத்தேன். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா உயிர் வாயுன்னு சொல்லுவாங்க. கொல்லி வாயு, இயற்கை வாயு எல்லாமே என்னதான் மீத்தேன் தான். எளிய ஹைட்ரோ கார்பன், எளிய ஹைட்ரோ கார்பன் சொல்லப்படுற சிஹெச் ஃபோர், இதுதான் பார்த்தீங்கன்னா எளிய ஹைட்ரோ கார்பன் சிஹெச் ஃபோர் சொல்லப்படுற மீத்தேன் தானே அது. கொல்லி வாயு, இயற்கை வாயு, உயிர் வாயு என்று அழைக்கப்படுகிறது. குவஸ்டின் நம்பர் 13, பசுமை அல்ல, சாரி பசுமை அல்ல, பசுமை இல்லை, பசுமை இல்லை அப்படின்னு வரும். இதுல பசுமை இல்ல வாயுக்களில் முதன்மையான வாயு எது? பசுமை இல்ல வாயுக்களில் முதன்மையான வாயு எது அப்படிங்கிறாங்க. இப்போ பசுமை இல்ல வாயுக்கள்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் இது நமக்கு தெரியும். பசுமை இல்ல வாயுக்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தினாக்கா பூமியை வெப்பப்படுத்துகின்ற வாயுகள் தான் பசுமை. அதாவது கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், கிரீன் எஃபெக்ட் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசுமை இல்ல வாயுக்கள் முதன்மையான வாயு, பூமியை எதெல்லாம் வந்து சூடுபடுத்துவது வெப்பத்தை அதிகரிக்குது அந்த வாய்க்கள் தான் பசுமை இல்ல வாய்க்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா புவி வெப்பமயமாத காரணமான வாயு, புவி வெப்பமயமாதிறது காரணமான வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எடுத்துக்காக என்ன தெரியுதா, எல்லா வாயுமே இருக்குது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, குளோரோஃபோலோ கார்பன் இருக்குது, சிஹெச் ஃபோர் மீத்தேன் இருக்குது, நைட்ரஜன் ஆக்சைடு இருக்குது, எங்கோட்டு நைட்ரஜன் ஆக்சைடு இருக்குது. எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னது, அமில மொழி காரணமான வாயு எந்த கொடுத்துருப்பாங்க. இதுல என்ன பண்றாங்க, முதன்மையான வாயு எது? முதன்மைன்னு சொல்ல பார்த்தாக்கா புவி மயம் இருக்கு. முக்கியமான காரணம் செயல்படுத்தினாக்கா கார்பன் டை ஆக்சைடு, முக்கியமான காரணம் சொல்லும்போது கார்பன் டை ஆக்சைடு செயல்படுது. சிஎஃப்சி சொல்லும்போது குளோரோஃபுளோரோ கார்பன், இது எதுக்கு தேவை, எது என்ன, இது என்ன என்ன எஃபெக்ட் ஏற்படுது அப்படின்னு பார்த்தினாக்கா ஓசோன் படலம், ஓத்திரி மூலக்கூறுகளை அழிக்க, ஓத்திரி மூலக்கூறுகளை அழிக்க முக்கியமான வாயு பார்த்தோம்னா குளோரோஃபுளோரோ கார்பன். ஓத்திரி மூலக்கூறு அழிக்க முக்கியமான வாயு சொன்னா குளோரோஃபுளோரோ கார்பன். இப்போ சிஹெச் ஃபோர்னு சொல்லுவாங்கனாக்கா மீத்தேன், இதுதான் வந்து மீத்தேன். கொல்லி வாயு, உயிர் வாயு, இயற்கை வாயு என்று அழைக்கப்படுது பார்த்தினாக்கா மீத்தேன். என்ஓ2 அப்படின்னு சொல்லி பார்த்தினாக்கா அமில மழைக்கு காரணமான வாயு, இது வந்து அமில மழைக்கு காரணமான வாயு. அமில மழைக்கு காரணமாக பார்த்தீங்கன்னாக்கா NO2, NO2 சல்ஃபர் டை ஆக்சைடு நம்ம வைப்பாங்க. இது வந்து பார்த்தீங்க அமில மழைக்கு காரணமான வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நீரின் அடர்த்தி, நீரின் அடர்த்தி என்ன அப்படின்னு பற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து சிஜிஎஸ் அளவுமுறையில், இது வந்து சிஜிஎஸ் சிஜிஎஸ் அளவுமுறை சொன்னாக்கா ஒரு கிராம் பை சென்டிமீட்டர் ஸ்கியூப், ஒன் கிராம் பை சென்டிமீட்டர் ஸ்கியூப் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சிஜிஎஸ் அளவுமுறை. இதே எஸ்ஐ அளவுமுறையாக இருந்திருந்தால், எஸ்ஐ அளவுமுறையாக இருந்திருந்தால் நீரின் அடர்த்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1000 kg/m³, கிலோகிராம் பை மீட்டர் ஸ்கியூப் வந்துருக்கும். சரிங்களா, இப்போ சாதாரண அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிஜிஎஸ் அளவுனா சாதாரண அளவு கிட்ட முறை, அந்த அளவு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அளவு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சிஜிஎஸ் அளவுமுறை வந்து 1 g/cm³ கிடைக்குது. எஸ்ஐ அளவுமுறையாக இருந்திருந்தால் 1000 kg/m³, அப்போ 1000 kg/m³ தான் நீரினோட அடர்த்தி. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ, இதுதான் ரைட் ஆன்சர், இதுதான் சரியான உடைய. இந்த இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், 1000 பார்த்துருப்போம், இங்கே சென்டிமீட்டர் ஸ்கியூப் இருக்குது, இதெல்லாம் அது கிராம் பை சென்டிமீட்டர் ஸ்கியூப் இது. அப்போ கண்டிப்பாக என்ன தான் இது தப்பு, ஆன்சர் வந்து 1000 கரெக்ட், 1000 கரெக்டு, ஆனால் என்ன தப்பு, 1000 ரைட்டாக இருந்தால் கூட இதில் அழகு மாறுது, அழகு வந்து தவறாக இருக்கிறது, அந்த ஆன்சர் யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய நம்ம பார்த்துருப்போம் இங்கே ஏ பி வச்சுருக்காங்களே, அப்போ வந்து கண்டிப்பாக இதுவாக தான் ஆன்சர் சொன்னால் பண்ணுவேன், இந்த மாதிரி தப்பு பண்ணுவேன். அந்த மாதிரி தப்பு பண்ணாத கொஸ்டின் நல்லா படி, கொஸ்டின் நல்லா படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணும். சரிங்களா, நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன? ரொம்ப 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 என்ன ஆகுது, சிம்பிளான கொஸ்டின். நீரின் மூலக்கூறு வாய்ப்புன்னு சொல்லும்போது H2O, H2O சொல்லும்போது ரெண்டு பங்கு ஹைட்ரஜனே ஒரு பங்கு ஆக்சிஜன் மொத்தம் சேர்ந்து என்ன உருவாது, நீர் வந்து உருவாகுது. இப்போ NO2 அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தது, இது வந்து நைட்ரஜன் ஆக்சைடு, நைட்ரஜன் இது வந்து நைட்ரஜன், நைட்ரஜன் நைட்ரஜன் ஆக்சைடு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து அமில மழை, இது வந்து அமில மழைக்கு வந்து முக்கியமாக காரணம் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். இது வந்து பார்த்தீங்கன்னா H2SO போனால் அது வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்லப்படும், இது கந்தக அமிலம், கந்தக அமிலம் தான் அது H2SO4 அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அது வந்து H2SO போனால் கந்தக அமிலம் கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16, நீருடன் எந்த வெப்பநிலையிலும் வினை புரியாத உலோகம் எது? நீர் பொதுவாக பார்த்தீங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்க, நீர் வந்து பொது கரைப்பான், சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அதிகபட்சமாக அனைத்து பொருட்கள் கூடிய திரவப்பொருள், திரவப்பொருள், வாயு பொருள் அனைத்து கூடிய அதிக வினைப்புரிய தன்மை கூட எதுன்னு பார்த்தீங்கன்னா நீர். அதனால தான் அது பொது கரைப்பான் அல்லது சர்வ கரைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீர் கூட என்ன பண்ணாது, ஒரு சில உலகங்கள் வந்து வினை புரியாமல் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால பார்த்தீங்கன்னா
தாமிரம், தாமிரம் தான் என்ன பண்ணாது, இரும்பு நீர் கூட எந்த வெப்பநிலை ஒரு டிகிரியாக இருந்தாலும் சரி, ஜீரோ டிகிரியாக இருந்தாலும் சரி, இல்லை 500 டிகிரியாக இருந்தாலும் சரி, 50 டிகிரியாக இருந்தாலும் சரி, எத்தனை மைனஸில் போனாலும் சரி, எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, நீர் கூட என்ன பண்ணாது, நீரும் தாமிரமும் ஒன்றே ஒன்று வேதிவினை புரிந்து புதிய பொருட்களை எப்போதும் உருவாக்காது. அதனால தான் அது வந்து கொடுத்துருப்பாங்க. அதிகபட்சமாக நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா டீக்கல்ல பார்த்துருப்போம் இதை. ஏன்னா டீக்கல் என்ன பண்ணிப்பாங்க, டீ பாலில் வச்சுருப்பாங்க, வந்து தண்ணி ஊற்றி ஊற்றி இது பண்ணி எடுத்துட்டு இருப்போம். எப்போ என்ன பண்ணுது, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரவோ இல்லை துரு பிடிச்சிட்டு என்ன பண்ணுது, மாறாத அப்படி துண்டு புளியுமே இருந்தால் பயில நல்லா வேஸ்ட் ஆகிடும் சரியா. அப்போ வந்து நீர் உடன் எந்த வெப்பநிலை உடனே புரியாத உலகம்னு சொல்லும்போது தாமிரம் ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னா டீ கடி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னா டீ கடி ஞாபகம் வச்சுக்கலாம் சரி. இரும்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு ஒரு நாள் நைட்டு வெளியே வச்சுருக்கும்போது பனி பயிற்சி என்ன பண்ணுவான், ஆக்சிஜனேட்டர் மாட்டேதுன்னு சொல்லும்படி துரு பிடிச்சிடும். சீக்கிரமாக வந்து என்ன பண்ணுவான், வேதி நிலையை போட்டு துரு பிடிச்சிருது. அப்போ தாமிரம் தான் என்ன பண்ணாது, எந்த வெப்பநிலையிலும் துரு என்ன பண்ணாது, வந்து வேதிநிலையிலிருந்து ஈடுபடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நீரியல் சுழற்சி எத்தனை படிகள் நடைபெறுது, நீரியல் சுழற்சி எத்தனை படிகள் நடைபெறுது, நீரியல் சுழற்சி பொதுவாக ஹைட்ராஜிக்கல் சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது, நீரியல் சுழற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராஜிக்கல் சுழற்சி என்றும் அழைக்கப்படுகிறது. இது எத்தனை படிகள் நடைபெறும் பார்த்தீங்கன்னாக்கா 3 படிகள் நிலைக்கூடியது, இது 3 படிகள் நிலைக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீர் ஆவியாதல், ஃபர்ஸ்ட் வந்து நீர் ஆவியாதல், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆவி சுருங்குதல், ஆவி சுருங்குதல், மூணாவது மழை பொழிதல். அப்போ மொத்தம் 3 படிகள் நிலையை கொண்டது சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுவின் விகிதம் என்ன, ஒரு நாள் இப்போதான் சொன்ன இந்த கொஸ்டின் ஆன்சர், இப்போதான் நம்ம சொன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நீர் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் சேர்ந்தா என்ன கிடைக்கும், H2O கிடைக்கும். ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் சேர்ந்த போது பார்த்தீங்கன்னா H2O அப்படின்னு கிடைக்கும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, H2 ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, 1 இருக்குது. அப்போ விகிதம் கேட்கலாம், ரேஷியோ கேட்டா 2:1 இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி 2:1. கொஸ்டின் வந்து மேபி என்ன கேட்டு கேட்டுப்போனா ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் வாயு விகிதம், ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜன் வாயு விகிதம் கேட்டால் ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் கேட்டால் என்ன இருக்கும், 1:2 வந்திருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின் படிக்கும்போது ஆக்சிஜன் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்களா இல்லை ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் கேட்குறாங்க போது தான் என்ன பண்ணுவோம், ஆன்சர் வந்து மாறுபடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உலகிலேயே மிகப்பெரிய உப்பு கடல் எது, உலகிலேயே மிகப்பெரிய உப்பு கடல், பொதுவாக மிகப்பெரிய உப்பு கடல் சொல்லும்போது எங்கன்னு பார்த்தாங்க, எங்கே வந்து பார்த்தோன்னா மழை பொழிவு குறைவாக உள்ளதோ, எந்த பகுதியில் மழை பொழிவு குறைவாக உள்ளதோ அந்த பகுதியில் அது உப்பு தன்மை அதிகமாக காணப்படும். ஏன்னா மழை அதிகமாக போயிடுச்சுன்னா உப்பின் தன்மையில அதை குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா சாக்கடல், உலகிலே மிகப்பெரிய உப்பு கடல் சொல்லும்போது சாக்கடல், இது வந்து பார்த்தீங்கன்னா மிதக்கும் கடல் என்றும் அழைக்கப்படுகிறது, மிதக்கும் கடல் என்றும் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் எத்தனை கிராம் உப்பு கரைந்துள்ளது, ஒவ்வொரு லிட்டர் கடல் நீரிலும் எத்தனை கிராம் உப்பு கரைந்துள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை கிராம் இருக்கும் கரெக்டாக சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கேள்வி, இந்த கேள்வி வந்து உங்களுக்கான கேள்வி, எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூடிய வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது கொஸ்டினை பார்த்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க, அப்போ தான் நீங்கள் எத்தனை கொஸ்டின் சரியாக படிச்சிருக்கீங்க, எத்தனை முறை தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சா தான் என்ன ஃபால்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி என்ன பண்ண கண்டுபிடிச்சிட்டு அடுத்த கொஸ்டின் சரி பண்ணுறதுல வாய்ப்பு உங்களுக்கு வந்து கொடுக்கணும் சரியா. இந்த கொஸ்டின் ஆன்சர்ன்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21, உலக நீர் தினம் இது, உலக நீர் தினம் இது, இது ரொம்ப கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சுக்கிற விஷயம், எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிற விஷயம், ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். என்ன பார்த்தீங்கன்னா மார்ச் 22 இதுதான் பார்த்தீங்கன்னா உலக நீர் தினம், உலக நீர் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மார்ச் 20 என்ன, மார்ச் 21 நிறைய பேர் என்ன பண்ணிப்பாங்க, இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி வரும்னா ஒரு ப்ராபர்க் மாதிரியோ ஒரு வந்து பார்த்தா ஒரு டைலாக் மாதிரியே சொல்லிகிட்டே போவோம், போகும்போது ஒரு டைலாக் மாதிரி சொல்லிகிட்டே போவாங்க. என்ன பண்ணாக்கா சிட்டுக்குருவி காட்டு போச்சு, காட்டு போயிட்டு தண்ணி பிடிச்சி வந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது ஈஸியாக தான் இருக்கும், அடுத்தடுத்த டேயில் வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக நீர் தினம் சொல்லும்போது மார்ச் 22, அப்போ மார்ச் 20 என்னவா இருக்கும், மார்ச் 20 என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து சிட்டுக்குருவா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி, இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டுக்குருவி தினம் அப்படின்னு சொன்னால் மார்ச் 20. அப்புறம் காடுகள் தினம், உலக காடுகள் தினம் அப்படின்னு சொன்னால் மார்ச் 22, சாரி மார்ச் 21 காடுகள் தினம், மார்ச் 22 பார்த்தீங்கன்னா உலக நீர் தினம், உலக நீர் தினம் சொன்னால் மார்ச் 22 சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அமிலமழை ஏற்பட காரணம், அமிலமழை ஏற்பட காரணம், இப்போதான் அந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணோம் மேலே வந்து டிஸ்கஸ் பண்ணோம், அதுக்கேற்ற வரைக்கும் என்ன பண்ணுங்க அந்த கொஸ்டின் வந்து திரும்ப வந்திருக்கு. அமிலமழை ஏற்பட காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அது சல்ஃபர் டை ஆக்சைடு ஃபர்ஸ்ட் வந்து, அதுக்கப்புறம் நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு சல்ஃபர் டை ஆக்சைடு ரெண்டு தான் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அமிலமழை ஏற்பட முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஏ அண்ட் பி தான் ஆன்சர். சிஎஃப்சி ஏற்கனவே பார்த்துட்டு அது என்ன பண்ணுது, ஓசன் மூலப்பொருளை அழிக்கும் தன்மை கொண்டு தான் இது, சிஎஃப்சி குளோரோ ஃப்ளோரோ
கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நைட்ரஜனுக்கு நைட்ரஜனை பெயரிட்டவர் யார் ஏன் அப்படின்னு சொன்னாங்க, ஆரம்பத்தில் ரெண்டாம் கொஸ்டின் பார்க்கும்போதே நம்ம பார்த்தோம் நைட்ரஜன் சொல்லி பார்த்தோம், அசோட்னு ஒன்று பார்த்தோம். அதனால தான் நம்ம நைட்ரஜன் நைட்ரஜனை பெயரிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல போய் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, லாவஸை சூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜன் பேர் வச்சதும் அவர் தான், கார்பன் பேர் வச்சதும் அவர் தான், நைட்ரஜன் அசோட்னு பேர் வச்சதும் அவர் தான். அதனால பார்த்தீங்கன்னா வேதியியல் பொறுத்த வரைக்கும் அதிக முக்கியமான தனிமைகள் பேர் காரணம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நவீன வேதியியல் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற ஆண்டே லாவேசர் தான் காரணமாக இருக்கும். அதனால தான் நம்ம இப்போ இந்த இடத்துலையும் நம்ம அவசரப்பட்டு லாவேசன் குறிச்சிருவோம். ஆனால் கிடையாது கிடையாது, ரூதர் ஃபோர் தான் கிடையாது. அவர் கண்டுபிடிச்சிட்டு 1772 கண்டுபிடிச்சிருக்கா அவரே வந்து பேர் வச்சிருப்பாரு, அவரே வந்து பெயரும் வச்சிருப்பாரு, சரிங்களா? அப்ப இந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா டேனியல் ரூதர் ஃபோர்ட்ன்றதான் ஆன்சர் ரைட். காட்டிலிருந்து ஆக்சிஜனை கண்டறிந்த ஆண்டு, காட்டிலிருந்து ஆக்சிஜனை கண்டறிந்த ஆண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்றான், ஏற்கனவே சொன்னாதே இன்சிடென்ட் தான். ஃபர்ஸ்ட் என்ன பேருனாக்கா ஒருத்தர் வந்து காட்டிலிருந்து பிரித்து எடுத்திருப்பாரு, இங்க இருக்குது இது வந்து காற்று ஒரு கலவை, காற்று ஒரு கலவைன்னு சொல்றதா ஜோசப் ஹிஸ்ட்ரி தான், காற்று ஒரு கலவை என்று கூறியது ஜோசப் ஹிஸ்ட்ரி தான். அவர் என்ன பண்ணி போறாங்க, காற்று ஒரு கலவையா இருக்குது அப்படின்னு தான் பண்ணுவாங்க. அது நைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லி தான் பண்ணிப்பாங்க. அது கலவையை தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த கலவைன்னு சொல்லி பார்த்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க, கலவையா கண்டுபிடிச்சது 1572 கலவையா கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா 1772 யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க கலவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரித்து எடுத்திருந்தாங்க சிடபிள்யூ ஷீலே. அதான் பார்த்தீங்கன்னா கார்ல் வில்லியம் ஷீலே, இவர் தான் நம்ம 1572 கண்டுபிடிச்சிருப்பாரு. அது பார்த்தீங்கன்னா 1572 ஜோசப் ஹிஸ்ட்லி, ஜோசப் ஹிஸ்ட்லி தான் நம்ம தனியாக பிடிச்சிருப்பாரு. ஆக்சிஜன்னா 21% இருக்குது, ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது அப்படின்னு சொல்லி தனியாக கண்டுபிடிச்சி யார் பார்த்தீங்கன்னாக்கா ஜோசப் ஹிஸ்ட்லி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1774 ஜோசப் ஹிஸ்ட்லி நம்ம தனியாக வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் தூய மழை நீர் பிஹெச் மதிப்பு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் வருது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அமிலம் காரம் ரெண்டு ஃபஸ்ட்டு கான்செப்ட் இருக்குது. இப்போ அமிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும், 0 7 இருந்துச்சுன்னா அது கதை அமிலம். இப்போ 7 14 இருந்துச்சுன்னா அது இது காரம், இது வந்து காரம், இது வந்து அமிலம் அப்படின்னு சொல்லுவோம், அமிலம் காரம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலைத்தன்மை எது இது 7th சென்டர், 7th சென்டர் பாயிண்ட். அப்போ நடுநிலைத்தன்மை, நடுநிலைன்னு சொன்னால் இது இருக்கான், நடுநிலைத்தன்மைன்னு சொல்லும்போது நீர் அப்படின்னு சொல்லுவோம், நடுநிலைன்னு சொல்லும்போது நீர், நீர் நீரின் பிஹெச் மதிப்பு 7, நீரின் பிஹெச் மதிப்பு 7, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் இங்கே என்ன கேட்குறானாக்கா தூய மழைநீர் கொஸ்டின் நல்லா பார்க்கணும், வெறும் நீரின் பிஹெச் மதிப்புன்னு கேட்டிருக்கானா இல்லை தூய மழைநீரின் பிஹெச் மதிப்புன்னு கேட்டிருக்கானான்னு பார்க்கணும். இந்த இடத்துல நமக்கு தூய மழைநீர்னு சொல்லிட்டான். இப்போ தூய மழைநீர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 தான் இருந்துட்டு இருந்துச்சு, கரெக்டு தான். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா புவி வெப்பமயதல் காரணமாக பார்த்தீங்கன்னா என்னது காற்று வந்து மறந்துருக்கு, என்ன மறந்துட்டு இருந்தது சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரஸ் ஆக்சைடு ரெண்டுமே என்ன பண்ணுது காற்றுல மறந்துருக்கும் போது காற்றுக்குள்ளே இருந்து மழையை பெய்யும் போது என்ன பண்ணுது அது கொடுக்குற காற்றையெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆசிட்ரைன்னு சொல்லும் என்ன பண்ணுது மழையினால வந்து பிஹெச் வந்து குறைஞ்சி 5.6 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5.6 தான், அது 5.6 விட குறைவாக இருந்துச்சுன்னா 5.6 விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா 5.6 தூய மைனின் பிஹெச் மதிப்பு கேட்டால் 5.6 5.6 விட குறைவாக இருந்துச்சு, 5.6 விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பேர் அமில மழை, அதுக்கு பேர் அமில மழை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பூமி வெப்பமயமாதல் காரணமாக என்ன பண்ணுது இப்போ வர மழை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அமில மழையை தான் மாறிக்கிட்டு இருக்குது, சரிங்களா? இந்த மழை தண்ணி வந்து பூமிக்கு அடியில் போயிட்டு தாதுப்போக்குள்ள மிக்ஸ் ஆகிட்டு தண்ணியை எடுக்கும் போது நமக்கு என்ன கிடையுது மழைநீர் பிஹெச் மதிப்பு 7 சொல்லிட்டு கிடைக்குது, சரியா? அப்போ நீரின் பிஹெச் மதிப்புனா 7, மழை நீரின் பிஹெச் மதிப்புன்னு கேட்டேன்னா 5.6, சரிங்களா? இந்த 25 கொஸ்டினே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த 25 கொஸ்டின் நீங்கள் பார்க்குற பட்சத்தில் காற்று நீர் அப்படின்ற யூனிட்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் இதுக்குள்ளே தான் அவங்க ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதனால என்ன பண்ணுங்கள் இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டே வர பட்சத்தில் என்ன பண்ணலாம் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச்.